அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எறா வச்சு லேயர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ எறா, அரை கிலோ அரிசி. முதல்ல அடுப்பில் நல்லா 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு 2 பிச்சு போட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கல்பாசி கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு நல்லா போல் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ எடுத்து வச்சதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன், அரை லெமன் புழிஞ்சு அதில் கலர் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஓல நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரிசியை கழுவி அதில் போட்டுக்கிறோம். அரிசி கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை தூக்கி போட்டு உப்பு போட்டு நல்லா முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா வடித்து வச்சுக்கிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 10 முந்திரி பருப்பு, அதை எடுத்து போட்டு ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கிறோம். இது முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. அதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்துகிட்டு அந்த முந்திரி பருப்பை அது மேலே போட்டு தனியாக வச்சுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் நமக்கு லேயர் பண்ண கரெக்டாக வரும். அதில் 180 கிராம் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே நம்ம எடுத்து வச்சு இந்த புதினா, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டு வதக்கிக்கிறோம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பு போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 4, மீடியம் சைஸ் தக்காளி 4 அதையும் போட்டு, பச்சை மிளகாய் 1 கீறி போட்டு, நம்ம சோறுக்கு உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே பிரியாணிக்கெல்லாம் வேக வைக்கும்போது நல்லா கரையிற அளவுக்கு அந்த மாதிரி வேக வச்சுட்டு, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு ரெண்டும் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 1/2 கப் தயிர் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சு வதக்கிக்கணும். அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, என்ன பிராண்டு வேணாலும் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் கப் கழுவுன தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வாங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நமக்கு வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ எறா வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா ஊற்றிக்கி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து லேயர் பண்ணுறதுக்கு கிரேவி வேணும்ல, அதனால தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டில் எப்போ பிரியாணி செஞ்சாலும் உப்பு செக் பண்ணுறது என் பொண்ணு தான் செக் பண்ணுவாள். அடுப்பு மேலே 1 தோசைக்கல் வச்சுட்டு நம்ம பண்ண அந்த கிரேவி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டு அதிலிருந்து 1/4 வாசி கிரேவியை நம்ம எடுத்துடணும். இப்போ சோறு வடித்து நமக்கு சைடில் ஆறிக்கிட்டு இருக்கு. அந்த சோறை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துட்டு கீழே கொஞ்சம் கிரேவி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கணும். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் சோறு, 1 லேயர், கொஞ்சம் தொக்கு இந்த மாதிரி போட்டு லேயர் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி ஊற்றணும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை எறா பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சோறு போட்டுக்கிறோம். நல்லா 1/4 பதம் தான் சோறு வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா லேயர் பண்ணும்போது குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கிரேவியை போட்டுட்டு சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சோறு, கொஞ்சம் கிரேவி இந்த மாதிரியே பரத்தி பரத்தி 4 லேயர், 5 லேயர் வர அளவுக்கு 1/2 கிலோ அரிசி பரத்திக்கோங்க. கடைசியாக மிச்சம் இருக்க எல்லா சோறையும் வலிச்சு மேலே போட்டு நல்லா பரத்துனதுக்கு அப்புறமா அமுக்கி விட்டு பரத்துறாதீங்க, லைட்டாக அப்படி பரத்துற மாதிரி விட்டுட்டு, இப்போ நம்ம வெங்காயமும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. உதுத்து விட்டு போட்டுட்டு இந்த லேயர் பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வறுத்து போடுறது தான் செம்ம டேஸ்ட்டு. இப்போ 1/2 லெமனில் கொஞ்சம் கலர் பொடி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்படி மேலே சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம 15 நிமிஷம் தம் போட்டுக்கோ.
அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.